இன்னைக்கு தமிழகத்துல அரசு பேருந்துல வந்து மாட்டுக்கறி கொண்டு போனாங்க, அதாவது சமைக்கிறது கொண்டு போன மாட்டுக்கறி கொண்டு போன ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு கொண்டு போன பெண்ணை வந்து நடு காட்டுக்குள்ள இறக்கி விட்டு அந்த கண்டக்டர் போயிருக்காங்க. இதுதான் நீங்க சர்ச்சையா வெடிச்சுக்கிருக்கு. அப்படி என்ன அந்த மாட்டுக்கறியில வந்து அவங்களுக்கு ஒரு வன்மம் அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு அந்த விஷயத்த தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் இருக்கு பாத்தீங்களா, தருமபுரி மாவட்டத்துல அரூர் போற வழியில நவலை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த நவலை கிராமத்துல வந்து பாஞ்சாலை அப்படிங்கிற ஒரு பெண், ஒரு 60 வயசு இருக்க அந்த 60 வயசு பெண் வந்து மாட்டுக்கறி வியாபாரம் பண்ணி உழைக்கிறாங்க. அதாவது அவங்க பக்கத்துல இருக்க அரூருக்கு போய் அரூர்ல இருந்து குறிப்பிட்ட துவைக்கு பணம் கறி வாங்கிட்டு வந்து அந்த கறியை வந்து சமைச்சு அந்த ஊர்ல வந்து சுக்கா மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி ரோட்டு மேல வந்து கடை வச்சு அந்த புடவை புடைச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அடிக்கடி வந்து கறி வாங்குறதுக்காக அவங்க அரூர் போகணும். அரூர் போகிறதுக்கு எங்கே போகிறதுன்னா பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸில் போகும்போது இவங்க சில சமயங்களில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போக வேண்டியது வரும், சில சமயத்தில் பிரைவேட் வண்டியில் போக வேண்டியது வரும். ஏன்னா அவங்க தோதுக்கு ஏற்ற மாதிரி தான் போயிட்டு வர முடியும். அப்படி போயிட்டு வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு முறை ஏற்கனவே வந்து அந்த பஸ்ஸில் போயிட்டு வரும்போது அந்த அரசு பேருந்தில் இருந்த அந்த டிரைவரும் கண்டக்டரும் அவமதிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னம்மா என்ன பையில் என்ன வச்சுருக்க, மாட்டுக்கறி வச்சிருக்கியா, மாட்டுக்கறிலாம் வச்சு பஸ்ஸில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. இந்த வாக்குவாதம் பண்ணதுனால அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு பேருந்தில் ஏற மாட்டாங்க. அப்படி என்ன குற்றம் அப்படின்னு தெரியல. மாட்டுக்கறி கொண்டு போகிறது வந்து தடை செய்யப்பட்டதா, இல்லை தமிழகத்தில் வந்து தமிழக அரசு வந்து மாட்டுக்கறி எதுவுமே வந்து சமைக்கிறதுக்கோ எதுக்கோ வந்து பஸ்ஸில் கொண்டு போகக்கூடாது ஒரு சட்டம் போட்டிருக்காங்களா, இல்லை மாடு தான் வந்து பஸ்ஸில் ஏற்றக்கூடாது மாட்டுக்கறிமா ஏற்றக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் அந்த ஒரு டிரைவரும் சரி கண்டக்டரும் சரி அந்த பெண்மணி மீது ஏதோ வன்மத்தோடு இருந்திருக்காங்க போல இருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அவமதிச்சிருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடி வந்து மாட்டுக்கறியாக கொண்டு வந்திருக்க, அதுனால நீ என்ன பையில் என்ன வச்சுருக்க மாட்டுக்கறியாக வச்சுருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அவமானமாயிருச்சு அப்படிங்கிறாங்க. அவமானமாக படுற அளவுக்கு அதில் எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா கறி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து எல்லோரும் சாப்பிட்றது தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவெலாம் பார்த்தோம்னா இருக்கிற ஹோட்டலில் ஃபுல்லாக எல்லாமே மாட்டுக்கறி தான் வச்சு சாப்பிட்டுருக்காங்க. அதுக்காக வந்து எல்லோரும் வந்து அவமானப்பட்டு இருக்காங்களா, கிடையவே கிடையாது. ஆனால் வந்து இவங்களை வந்து ஒரு 10-50 பேர் முன்னாடி அந்த பஸ்ஸில் ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருப்பாங்க, பஸ் அப்படின்னு பார்க்க அவங்க 30 பேருக்கலாம் 40 பேருக்கலாம், அவ்வளோ பேர் மத்தியில் வந்து அவங்களை வந்து நீ மாட்டுக்கறி வச்சிக்கா அது இதுன்னு சொல்லி அவமானப்படுத்தும் போது அவங்களை வந்து கூணி குறுக்கிட்டாங்க அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அடுத்து வந்து அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறுறதே அவங்க குறைச்சிட்டாங்க. குறைச்சிட்டு அதே மாதிரி அந்த டிரைவர் குறிப்பிட்ட டிரைவர் கட்டிட்டு வராங்க பார்த்திங்களா, அவங்க வர டைமில் வந்து ஏறுத குறைச்சிட்டு அந்த டைமில் வந்தாலும் ப்ரைவேட் வண்டியில் ஏறி வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய பேரன், அதாவது அண்ணனுடைய பேரன் வந்து நானும் வரேன் கறி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, அரூருக்கு போயிருக்காங்க. அரூரில் போய் கறி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒசூர் பஸ்ஸை பிடிச்சி அரூர் போயிருக்காங்க. அந்த அரூரில் போய் ஒரு 700 ரூபா அவங்க வச்சுருப்பாங்க போல இருக்கு, பாவம் ஏழை தானே, ஏழைன்றதுனால ஒரு 700 ரூபாய்க்கு ஒரு தூக்கு சப்பு போயிட்டு கொண்டு போயிருக்காங்க. இத்தனைக்கு வந்து பை கிடையாது, எதுவுமே இல்லாமல் தூக்கு சப்பு இல்லை, பத்திரமா கொண்டு வந்திருக்காங்க. அந்த 700 ரூபா கறி வாங்கி அந்த தூக்கு சம்பளம் போட்டு வந்திருக்காங்க. அந்த பையன் வந்து அவனை வந்து கறி வாங்கிட்டு வந்திருக்கான், கறி வாங்கிட்டு வந்து அவர்கள் கட்ட பையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டு பேரும் பஸ்ஸுக்கு வந்திருக்காங்க. அந்த டைம் வந்து 12:30 அவங்களை யார் பிடிக்காதுன்னு சொன்னாங்களோ அந்த டிரைவரும் அந்த கண்டக்டர் தான் அந்த லைனில் இருந்திருக்காங்க. அப்போ வந்து பஸ் எதுக்கு அந்த பெண்மணி வந்து பயந்துருக்காங்க, ஐயோ இந்த டிரைவர் கண்டக்டரா, இவங்க போனோம்னாக்க பிரச்சனை பண்ணுவாங்க, நான் வரல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணனுடைய பேரை சொல்லியா, வாங்க நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நாளைக்கு இல்லாம் சொல்லி அந்த பையன் தைரியம் கொடுத்து பஸ்ஸில் ஏற்றாங்க. பஸ்ஸில் ஏறினோடனே இந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க, எதுக்கு வந்து கண்டக்டர் பக்கத்தில் உட்காந்தமாக அதான் சத்தம் போடுவார் அப்படின்னு சொல்லி பஸ்ஸுக்கு கடைசியில் போய் சங்கல் ஓரத்தில் நல்லா ஒரு 100 இல்ல உட்காந்துட்டாங்க. பயந்துக்கிட்டு உட்காந்த உடனே இந்த கண்டக்டர் வந்து அங்கங்கே டிக்கெட் போட்டுக்கிட்டே வந்தாலும் இவங்க பக்கத்தில் வந்தோம்னா, ஏய் நீ எதுமா இங்கே வந்த, என்ன வச்சுருக்க நீ பையில், என்ன அது மாட்டுக்கறி வச்சிருக்கியா, உன் நீ தான் பஸ்ஸில் ஏறக்கூடாதுன்னு சொன்னோம்ல, நீ பஸ்ல ஏறக்கூடாது இறங்கு அப்படின்னு இருக்காங்க. இறங்குன்னு சொன்ன இடம் எந்த இடம்னா, மோக்கிரி பெட்டி அப்படின்னு சொல்ற வனப்பகுதி, கடுமையான வனப்பகுதி, அங்க வந்து மிருகங்கள்லாம் இருக்கா, அந்த மாதிரி வனப்பகுதியில வந்து இறங்கு அப்படின்றாங்க. இறங்கு அப்படின்றதுக்கு அந்த பெண்மணி, ஐயா நான் ஏதோ ஏறிட்டேன், இனி வந்து இந்த இடத்துல இறங்க வேணாம், காட்டுப்பகுதி எனக்கு பயமா இருக்கு, இனி பக்கத்துல இருக்கிற எட்டிப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, அந்த பஸ் ஸ்டாப்ல எனக்கு இறங்கி விடுங்க, நான் அடுத்த பஸ் பிடிச்சு போயிடறேன் அப்படின்னு. இருந்தாலும் இந்த கண்டக்டர், அந்த கண்டக்டர் அப்படின்னு பார்த்தா அந்த கண்டக்டர் பேர் ரகு, அவர் வந்து ஒரு 30 வருஷம் சர்வீஸில் இருக்காரு. டிரைவர் வந்து சசிகுமார். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. பஸ் ஆஃப் பண்ணிட்டு நீ இறங்குனாதான் இந்த பஸ்ஸு போகும் அப்படின்னு சொல்லி பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு கால் நேரத்துக்கு மேலே அங்கே வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதம் நடந்த உடனே என்ன ஆகுதுனாக்கா, அங்கே பஸ்ஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு எப்படி சுற்றி ஒரு 20 பேர்30 பேர் 40 பேர் இருப்பாங்க. அவங்களாம் சின்ன பண்ணியிருக்குன்னா ஒரு மனிதா மன்னத்தில், ஏமா
ஒரு வயசானவங்க அவங்க உடனே இந்த காட்டுக்குள்ளே இறக்கலாமா, போய் ஒரு சாப்புக்குள்ளே இறக்கி விடுங்கன்னு சொல்லியிருக்கணும். கொஞ்சமாச்சும் மனச்சாச்சு இருந்திருந்தா அவங்க அதுவும் சொல்ல, ஏமா அதான் சொல்கிறாங்களே சீக்கிரம் இறங்கம்மா நாங்களும் அவன் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனச்சாட்சியெல்லாம் பேசுகிறாங்க. பேசுகிறவுடனே இவங்களும் வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, இறங்கிட்டாங்க. சரி அவங்க அண்ணன் பேர் என்னண்ணா, அவன் என்ன பண்ணுறா கறி, சரி நம்மளுக்கு வந்து கறி இருக்குது கண்டக்டருக்கு தெரியல, நம்ம கறியை பார்த்தா நம்மளும் சேர்த்து இறங்கி விட்டான்னு சொல்லி அந்த போய் ஒரு சுயநலத்தோடு போய் கமுக்கமாக உட்காந்துட்டேன். பாவம் அந்த வயசானவங்களை இறங்கி விட்டாங்க, அந்த வயசானவங்க அந்த காட்டுக்குள்ளே இறங்கிட்டாங்க. இறங்கி பார்த்துருக்கான் சுத்து முத்தும் காடு, வேறு வழி இல்லை, பஸ் போயிடுச்சு. அப்புறம் பூத்ராப்பில் நடந்து வந்து பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துருக்கு, பஸ் ஸ்டாப்பில் வந்து நடந்து வந்து இருக்கும்போது அங்கே ஒரு தனியார் பேருந்து வந்துருக்கு. தனியார் பேருந்து வரும்போது அவங்க பார்த்துருக்காங்க, என்ன ஒரு வயசான அம்மா வந்து ரோட்டில் தனியாக நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி பஸ் பாட்டி என்னமானம்னா இப்படி சொல்லியிருக்காங்க, விஷயத்த சொன்னோம்னா நீங்கள் ஏறுங்க அப்படின்னு சொல்லி தனியார் பஸ்ஸில் ஏறி கொண்டு வந்து ஊரில் இறக்கி விட்டுருக்காங்க. இதுதான் இன்றைக்கி விவாதமாக இருக்குது. என்ன ஒரு பஸ்ஸு, ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸில் மாட்டுக்கறி கொண்டு வரக்கூடாதா? இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஆடு மாடு இந்த மாதிரி விலங்குகளை தான் ஏற்றக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது, ஆனால் வந்து மாட்டுக்கறி ஏற்றிட்டு வரக்கூடாது அப்படின்னு கிடையாது. மாட்டுக்கறின்னம்னா இப்போ டன்டன்னாக வந்து ஒரு 100 கிலோ 500 கிலோ 1000 கிலோலாம் ஏற்றிட்டு வர கிடையாது. அவங்க சமைக்கிறதுக்கு தொழில் பார்க்கறதுக்கு கொண்டு வராங்க, அதை வந்து அவங்க எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கண்டக்டர் டிரைவர் வந்து வாக்குவாதம் பண்ணி அவங்களை இறக்கியிருக்காங்க. சரி இறக்கிட்டாங்க, அந்த வனப்பகுதியில் அந்த வயசான அம்மாவுக்கு ஏதாச்சும் நடந்திருந்தா என்ன செய்வீங்க? ஒரு தவறுதலாக வேறு விதமாக நடந்திருந்தா, ஒரு உயிர் சாதம் நடந்திருந்தா, ஒரு விலங்கு வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அதெல்லாம் அவங்க பார்க்கல. அவங்களுக்கு தேவை மாட்டுக்கறியோட வரக்கூடாதுன்னு சொல்லி வன்மத்தோடு இறக்கி விட்ட சம்பவம் தான் இன்னைக்கு பெருசாக இருக்கு. இன்னைக்கு வந்து அவங்க தமிழ்நாடு போக்குவரத்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பஸ்ஸில் வந்து மாட்டுக்கறி கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சட்டை எதுவுமே இல்லை, அதையும் மீறி இது நடந்திருக்கு. இந்த விஷயம் வந்து எங்களுக்கு கவனத்துக்கு வந்த உடனே நாங்கள் வந்து அந்த டிரைவரையும் அந்த கண்டக்டரையும் தற்காலிகமாக வந்து பணியிட நீக்கம் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து தற்சமே வந்து இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பேரை என்ன பார்த்தீங்களா, அந்த பேரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பஸ்ஸில் போய் நேராக ஊரில் இறங்கணுன்னே ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட ஃபுல்லாக இப்படி வந்து பாட்டி வந்து இறக்கி விட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊரில் இந்த மக்கள்லாம் திரண்டு வந்து இந்த பிரச்சனை போக்குவரத்து துறைக்கு வந்ததுனால இந்த பிரச்சனை உடனே வந்து முடிஞ்சிருக்கு. இல்லைன்னா இன்னும் இந்த பிரச்சனை வந்து விஸ்வரவு எடுத்துருக்கேன், இதே மாதிரி இன்னும் தமிழகத்தில் பல சம்பவங்கள் நடக்கலாம். ஏன்னா வந்து இந்த பெண் அப்படின்னு பார்த்தா இந்த பெண் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த பட்டியலினத்து பெண் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து அவங்க வந்து வன்மத்தோடு வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வந்து குற்றஞ்சாட்டப்படுறாங்க. ஒரு மாட்டுக்கறி கொண்டு போகிறதுனால வந்து ஒரு பஸ்ஸை விட்டு இறக்குறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு கொடுமையான செயல் அப்படின்னு பார்க்குறேங்க. அரசியல் இருக்கிற பல தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து மாட்டுக்கறி எங்களுக்கு உணவு, எங்களுடைய பிடித்த உணவு, நாங்கள் மாட்டுக்கறி தான் துப்போம் அப்படிங்கிற சொல்லிக்கிருக்கிற இந்த சமயத்தில் வந்து மாட்டுக்கறி கொண்டு போன ஒரே காரணத்துக்கு பஸ்ஸை விட்டு இறக்கி விட்ட சம்பவம் வந்து ஒரு பேசு போலாம் இருக்குது. அதே மாதிரி வந்து இனி இந்த சம்பவம் வந்து இந்த முதல் முறையாக வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் வெளிச்சத்துக்கு வராத பல விஷயங்கள் இருக்குங்க, பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி சில பேர் கிராமத்தில் இருப்பாங்க பஸ் வந்து அதிகமாக போக்குவரத்தே இல்லாத ஆளுகளாக இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து ஊருக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது சொந்தக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, கோழி கொடுப்பாங்க. கோழி கொடுத்து நீங்கள் போய் வீட்டில் போய் அடித்து சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லி ஒரு அன்பின் மிதியாக கொடுப்பாங்க. அதை அவங்க வந்து வேறு கொண்டு போக வழி இல்லாமல் அவங்க வந்து பஸ்ஸெல்லாம் கொண்டு போகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா போக்குவரத்தே இல்லாத இடத்துல ஏதோ ஒரு பஸ் போயிட்டு வரும். அப்படிப்பட்ட ஊருக்காரங்களாம் வந்து இந்த பையில் போட்டு கொண்டு போவாங்க. அப்படி பையில் போட்டு கொண்டு போனாலே சில முன்னாடி, இப்போ நான் சொல்கிறது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அவன் என்ன பண்ணா கோழி கொண்டு வந்துட்டியா, கோழிலாம் கொண்டு வந்து பஸ்ஸில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்படி சம்பவங்கள்லாம் முன்னாடி ஒரு 20-30 வருஷத்துக்கு நடந்திருக்கு. இப்போ வந்து போக்குவரத்துகள் அதிகமானதுனால இப்போ வந்து பஸ்ஸில் போகிறது குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து 2-வீலர் மற்ற கார் ஆட்டோலாம் கூட்டினதுனால இன்றைக்கி வந்து பஸ்ஸில் விரும்பி அந்தளவு மக்கள் வந்து அந்த விலங்குகளை எடுத்து போகிறதில்ல. ஒரு ஆடோ கோழியோ எதோ வந்து எதுக்கு பிரச்சனை, பஸ்ஸில் கொண்டு போனால் எதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவளே வந்து 2-வீலர்லையோ இல்லை ஆட்டோலேயோ போயிடறாங்க. அதனால இப்போ சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருந்த சமயத்தில் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாட்டுக்கறியை ஏற்றுக்கொள்ள இந்த பெண்மணி இறக்கப்பட்ட சம்பவம் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் இந்த இன்னொரு முறை வந்து தமிழகத்தில் நடக்காத அளவுக்கு இதனுடைய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள்.